அனைவருக்கும் வணக்கம். என்னவா தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இதுவரை எனது சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ, கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்கோ. அப்பொழுதுதான் நான் போடும் புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதோடு அந்த பெல் பட்டனை அமர்த்தும் போது இந்த ஓல் அண்ட் ஆப்ஷனையும் அமர்த்தினாத்தான் உங்களுக்கு வீடியோ உடனே வரும். இன்று மீண்டும் ஒரு புதிய சமையலோடு நான் வந்திருக்கின்றேன். இன்று நான் உங்களுக்காக இலங்கை முறைப்படி எப்படி முருங்கைக்காய் தேங்காய்ப்பால் கறி செய்வதென்று செய்து காட்டப் போகின்றேன். மிகவும் சிம்பிளாக இலகுவாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு கறி. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த தேங்காய்ப்பால் முருங்கைக்காய் கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லியும் இதை எப்படி தயார்படுத்தலாம்னு சொல்லியும் பார்ப்போம். முருங்கைக்காய் பால் கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தோம்னு சொன்னால், இதில் நான் 5 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து சரியாக 400 கிராம் இருக்குது. நான் நறுத்து பார்த்தேன். நான் அதுக்கு 2 வெங்காயம் வட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் உங்களுக்கு உரைப்புக்கு தேவையானதாக போடலாம். இதில் வந்து ஒரு அரை தேக்கரண்டி அளவு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே ஒரு 6 உள்ளிப்பல் வட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, தேங்காய்ப்பால் 1 கப்பு, முதல் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு பாலை விடலாம். நான் சுடுதண்ணியில் அவியை விட்டுட்டு பாலை விட்டு ரக்க போகிறேன். இங்கே கருவேப்பில் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதில் நாங்கள் எந்த வித எண்ணெயும் பாவிக்க போகிறதில்ல. வாங்க வீடியோக்குள்ளவே இதை எப்படி தயார்படுத்துகிறேன்னு பார்ப்போம். இந்த முருங்கைக்காயை எப்படி உங்களுக்கு சுத்தம் செய்கிறேன்னு சொல்லி செய்து காட்ட போகிறேன். இப்போ முருங்கைக்காயை எப்படி எடுத்து இதில் இருக்கிற அந்த குந்துகளை எடுக்கணும். அப்போ தான் முருங்கைக்காய் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்படி எடுத்துட்டு திரும்ப இதை இப்படி வட்டிட்டு இந்த பக்கத்தை திரும்ப எடுக்கணும். எடுத்துட்டு இதை சில பேர் ஃபுல்லாக டெண்டாக வட்டியே போடுவார்கள், சில பேர் வெட்டாமலுக்கு முழுசாகவும் போடுவார்கள், சில பேர் வந்து அரைவாசியில் கீறி போட்டு விடுவார்கள். நீங்கள் உங்கள விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். இப்போ இதை வந்து இப்படி அரைவாசி கீறி போட்டும் போடுவார்கள், அப்படியும் போடலாம். நீங்கள் விரும்புகிற மாதிரி போடலாம். ஆனால் இந்த இப்படி தோலை வந்து வடிவாக சீவி எடுத்தால் தான் கறிக்கு நல்லா இருக்கும். சாம்பாருக்கு போடையக்கெல்லாம் முழுசாகவே நீங்கள் போடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நான் முருங்கைக்காய் முதலே ஒருக்காய் கழுவிட்டேன். அப்போ நீங்கள் தோல் சீவினா பிறகு கழுவ தேவையில்லை. முருங்கைக்காய் நான் வடிவாக கழுவி எடுத்தேன், இனி நீங்கள் கழுவ தேவையில்லை. முருங்கைக்காயை வட்டியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இதை நான் இப்போ அடுப்பில் வைக்கிறதுக்கு முதல் இதில் வட்டி வச்சிருக்கிற வெங்காயம், இதுக்குள்ள நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கிறன்னா மிகவும் சுவையாக இருக்கும். ஏன்னா சின்ன வெங்காயம் கிடைக்கல, அதனால் நான் இந்த வெங்காயம் போடுறேன். அடுத்தது பச்சை மிளகாய், இந்த எடுத்து வச்சிருக்கிற வெந்தயம், வட்டி வச்சிருக்கிற உள்ளி, இதில் இருக்கிற கருவேப்பிலையை நல்லா பிச்சு கழுவி எல்லாம் சுத்தம் செய்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை பிச்சுட்டு போடணும். பிச்சுட்டு போட தான் கருவேப்பிலை வாசமாக இருக்கும்.
இவ்வளத்தையும் போட்டு சுடுதண்ணியை விட்டு அவிய விட போகிறேன். நான் இப்போ இதில் ஒரு கப்பு சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதால் நீங்கள் அளந்தீங்கன்னா சரியாக ஒரு கப்பு இருக்கும். அப்போ நீங்கள் இந்த முருங்கைக்காய் அவியறதுக்கு தேவையான அளவு சுடுதண்ணி விடுறீங்க. பச்சை தண்ணி விடுறதை விட சுடுதண்ணி விட்டிங்கன்னா குயிக்காக அவிஞ்சிடும். இப்போ இதை மூடி அவிய விட போகிறேன். இப்போ சரியாக ஒரு 8 நிமிஷமாக இந்த முருங்கைக்காயை அவிய விட்டேன்னா இப்போ தண்ணி எல்லாம் நாங்கள் விட்ட தண்ணி எல்லாம் வற்றி ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் நல்லாவும் வற்ற விடக்கூடாது, அந்த கொஞ்சம் தண்ணி இருக்கேக்கு தான் பாலில் விடணும். அப்போ தான் அந்த முருங்கைக்காயில் இருக்கிற அந்த அவிஞ்ச தண்ணியில் இருக்கிற அந்த சத்தெல்லாம் அப்படியே இருக்கும். நல்லா காஞ்சி போகிற மாதிரியும் அவிய விடக்கூடாது. இப்போ இதுக்குள்ள இந்த எடுத்து வச்சுருக்கிற பாலை வந்து நம்ம விட போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் விடணும், பார்த்து கொஞ்சமாக விடலாம். உங்களுக்கு கூட சொதி மாதிரி வேணும்னு சொன்னால் நீங்கள் கூட விடலாம், எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சமாக விட்டு இறக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டைக்கில் முதல் நான் இந்த மஞ்சத்தூள் சொல்லையில் சிலர் வந்து முருங்கைக்காய்க்கு மஞ்சத்தூள், முருங்கைக்காய் கத்திரிக்காய் பால் கறிக்கு மஞ்சத்தூள் போட மாட்டார்கள், சில பேர் போடுவார்கள். நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லையில் நான் இதில் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு மஞ்சத்தூள் போடுறேன். கூடவே இந்த முருங்கைக்காய்க்கு தேவையான அளவு உப்பும் போடுறேன். இந்த பால் விட்டதுக்கு பிறகு நீங்கள் இந்த கறியை மூடக்கூடாது. மூடினீங்கன்னு சொன்னால் பால் வந்து திரைஞ்சு போய் வந்துடும். இப்போ இதோட இந்த பால் வந்து கொதிக்கும் மட்டும் இதை அவிய விடுவோம். பார்த்தீங்கன்னா இந்த பால் விட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த பால் கொதிச்சு வந்துட்டுது. இதில் நான் மிச்சமாக விடாமல் இருக்கிற இந்த பாலையும் நான் கடைசியாக விட்டுட்டு ஒரு கொதியோடு இறக்க போகிறேன். இது எல்லாம் முதல் பால் தான். அப்போ அதால் எப்பயும் நாங்கள் ஊரில் எல்லாம் சமைக்க தேங்காய் பால் வந்து அந்த முதல் பாலை வந்து கடைசியாக விட்டு இறக்கினா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அதுக்காக நான் கொஞ்சம் வச்சேன்னா இப்போ இந்த தேங்காய் பால் முருங்கைக்காய் கறி எல்லாம் சூப்பராக ரெடி ஆகுது. இன்னும் ஒரு கொதி கொதிச்ச உடனே இறக்க போகிறேன் நான். இதோ இந்த முருங்கைக்காய் நல்லா பால் எல்லாம் நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இப்போ இந்த டைமில் நீங்கள் ஒருக்கா உப்பு பார்க்கணும். நான் உப்பு பார்த்தேன்னா ஒரு கொஞ்சம் காணாமல் இருக்குது. நீங்கள் உப்பை கடைசியாக ஒருக்கா உப்பு ஒருக்கா பார்த்துட்டு இந்த நான் கடைசியாக போடுறதுக்கு கழுவி வச்சுக்கிற இந்த கருவேப்பிலையையும் இதுக்கெல்லாம் பிச்சு போட்டு போடுறேன். இப்போ நான் அடுப்பு பண்ணி இதை இறக்க போகிறேன். இதோ நான் இன்று உங்களுக்காக செய்த இந்த முருங்கைக்காய் தேங்காய் பால் கறி வந்து சூப்பராக ரெடி ஆயிட்டது. இது வந்து மிகவும் ஆரோக்கியமான முறையில் நாங்கள் செய்திருக்கிறோம். தேங்காய் பால் விட்டு எண்ணெய் எந்த விதமான எண்ணெயும் பாவிக்காமலுக்கு மிகவும் ஈஸியாக நாங்கள் இதை செய்து முடிச்சிருக்கிறோம். இதை நீங்களும் உங்களோட வீடுகளில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் மிகவும் பிடிக்கும். இது உடம்புக்கு நல்ல ஒரு சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முருங்கைக்காய் கறி இது. இதுக்கெல்லாம் நீங்கள் விரும்பியவர்கள் கருவாடு போட்டு கூட சமைக்கலாம், நல்லா இருக்கும். அல்லது வாழைக்காய் போட்டு சமைக்கலாம். இதை வந்து ரைஸ் வெள்ளைக்கறியோட முருங்கைக்காய் கறி இந்த கறியோட மற்றது நீங்கள் மீன் கறி சமைக்கிறதுனால இந்த முருங்கைக்காய் கறியை செய்து சாப்பிட்டீங்கன்னா மிகவும் சுவையாக இருக்கும். இதை நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக கூட ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதாக்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் தட்டி விட்டு ஓல் அண்ட் ஆப்ஷனையும் தட்டி விடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சமையலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் எனோவா. நன்றி.